வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷாப் வித் மீ அம்ரிதா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன், கேஸ் ஸ்டவ், அதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கேஸ் ஸ்டவ் வித் ப்ரைஸோட சரவணா செல்வரத்னம்ல எடுத்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த ஷாப்லேயே நம்ம வீட்டுக்கு ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கியாச்சு, என்ன ஸ்டவ் வாங்கியிருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நாங்கள் வாங்கினது பட்டர்ஃப்ளை தான், பட்டர்ஃப்ளைல என்ன மாடல் அண்ட் ஸ்டவ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஸ்டவ் வாங்க போகும்போது எனக்கு வந்து எந்த ஐடியாவுமே இல்லை. என்ன ஸ்டவ் வாங்க போகிறோம், என்ன பிராண்டில் வாங்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஐடியாவும் இல்லை. என்னோடய மைண்டில் இருந்ததெல்லாமே ஒன்றே ஒன்று தான், மூணு பர்னர் இருக்க மாதிரி ஸ்டவ் வேணும் அப்படின்னு மட்டும் தான் நினச்சேன். அண்ட் என்னோடய பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்கணும். என்னோடய பட்ஜெட் பார்த்திங்கன்னா 4000. அந்த 4000க்குள்ளே வர மாதிரி என்ன ஸ்டவ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் போயிருந்தோம். பட் ஷாப்பில் போனோன்னே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, நமக்கு ஆப்ஷன்ஸும் நிறைய இருந்துச்சு. என்னோடய கண்ணு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இதில் தான் போய் நின்றேன், அதுலேயே லாஸ்ட் வரைக்கும் நின்றுட்டேன். என்னொன்று பட்டர்ஃப்ளையில் இருக்கிறதெல்லாம் எனக்கு அதுவும் அந்த பிராண்ட் நேமும் பிடிக்கும், ஸோ அப்படியே சூஸ் பண்ணிடலாம்னு விட்டாச்சு. இன்னொன்று ப்ரீத்தியும் எனக்கு பிடிக்கும், பட் ப்ரீத்தியில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நான் பார்க்கவே இல்லை. அந்த ஷாப்பில் கிளாஸ் ஸ்டவ்வில் வந்து பார்த்துருந்தேன். நம்ம ஆல்ரெடி இருக்க கிளாஸ் ஸ்டவ்வை போட்டுட்டு தான் வந்துட்டு இந்த ஸ்டவ் வாங்க போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் கையில் தான் அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஸோ அதனால் நான் வந்து கிளாஸ் ஸ்டவ் வந்துட்டு வாங்கலை. அண்ட் 3 பர்னர் இருக்க இந்த ஸ்டவ் வந்துட்டு பட்டர்ஃப்ளை போல்டு தான். இதோட ஆன்லைன் ப்ரைஸோ இல்லை பக்கத்தில் இருக்க ஷாப்ஸ்லையுமோ எங்கேயுமே நான் வந்துட்டு செக் பண்ணி கூட பார்க்கல. டேரெக்டாக ஷாப்புக்கு போகணும், சரவணா செல்வரத்னம் அல்டிமேட்க்கு. அங்கே எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, டக்குன்னு வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோடய மாமனார் தான் கேட்டாங்க, நீங்கள் ஆன்லைனில் பார்த்தியா அதுக்கும் அதுக்கும் ப்ரைஸ் எப்படி இருக்குது சொல்லிட்டு. அவங்க கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, ஐயோ நம்ம அதெல்லாம் பார்க்கவே இல்லையே சொல்லிட்டு. ஆனால் செக் பண்ணி பார்த்தா ஆன்லைனில் இதை விட ஜாஸ்தியாக தான் இருக்குது. இது வந்து 3860 ருபீஸ்க்கு நாங்கள் சரவணா செல்வரத்னம் அல்டிமேட் வாங்கினது, குரோம்பேட்டில் இருக்க ஷாப். அண்ட் இது குரோம்பேட் கூட சொல்ல முடியாது, கொஞ்சம் உள்ளேயே வந்துடும், நமக்கு கீழ்கட்டில் தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே வந்துடும் வச்சுக்கலாம், கீழ்கட்டில் டு குரோம்பேட் போகிற வழியில். ஸோ நமக்கு மடிப்பக்கம்லேருந்து ரொம்ப பக்கம்ன்றதால் அந்த ஷாப் தான் வந்து எதுக்குனாலும் இப்போ போயிடுறது. அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க, அந்த ஹைட் தூக்கிறதுக்காக சுற்றியுமே 4 ஸ்டாண்டு இருக்குது. ஸோ நல்லா இருந்துச்சு, அந்த ஸ்டாண்டும் நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. அந்த ஸ்டவ்வோட ஹைட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக அந்த மாதிரியும் இல்லை, ஸ்டாண்ட் வச்சு கூட கொஞ்சம் கம்மியான ஹைட்டில் தான் இருந்துச்சு. ஸோ குக் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், அதுக்கு கொஞ்சம் இது எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாண்டெலாம் பார்த்திங்கன்னா நம்மள சும்மா கையிலே டைட் பண்ணிடலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்காக நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் வச்சு கூட டைட் பண்ண வேண்டியதில்லை, சிம்பிளாக தான் இருந்துச்சு. அண்ட் வேறு எதுவும் பெருசாக அசம்பிளிங்லாம் இல்லை, அவங்களே அசம்பிள் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண ஸ்டவ் இது தான், இது வந்து ப்ரீத்தி ப்ளூ ஃப்ளேம் நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், 5 வருஷமாக கிட்டத்தட்ட யூஸ் பண்ண ப்ளூ ஃப்ளேம் தானான்னு ஒரு டவுட்டில் இருக்குது. அண்ட் இப்போ வாங்கின ஸ்டவ் வந்து பட்டர்ஃப்ளை போல்டு. ஸோ பட்டர்ஃப்ளைலேயே நிறையா மாடல்ஸில் இதே 3 பர்னரில் வர்றது 10,000 வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே நான் சொல்கிறது, கிளாஸ் இல்லாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே உங்களுக்கு அவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருது. பிகாஸ் அந்த மாடல் மாறுது, அந்த ஃபினிஷிங்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. பட் இதே எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. அண்ட் வீட்டுக்கு வந்தோடனே ஃபிக் பண்ணி எப்படி இருக்குது, எப்படி எவ்வளோ தூரம் எல்லாமே ஃப்ளோ கரெக்டாக வருதான்ற மாதிரி பார்த்துட்டோம். அண்ட் ஃபஸ்ட்டாக வந்துட்டு பால் காய்ச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஒரு புது பாத்திரமும் வாங்கிக்க சொன்னாங்க இது கூட சேர்த்து. ஸோ பாலும் காய்ச்சிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலுமே ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் அப்போ அந்த மாதிரி தான் வந்தோம். இப்போ ஞாபகார்த்தமாக இருக்கும் இல்லையா, எங்கள் ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா ஒரு தீபாவளிக்கு தான் வாங்கியிருந்தோம். அந்த மாதிரி இது வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வந்துட்டு ஃபிட் பண்ணிடலாம் சொல்லிட்டு அன்றைக்கி தான் வந்து மாட்டியிருக்கோம். அதுக்கு 3 நாள் முன்னாடி வாங்கியாச்சு, இருந்தாலும் அன்றைக்கி தான் மாட்டினோம். ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு ஸ்டவ் அன்பாக்ஸ் பண்ணி காலையிலே விநாயகர் வாங்கிட்டு வந்த உடனே இங்கே பாலும் காய்ச்சியாச்சு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஸ்டவ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, 3 பர்னருமே நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மறக்காமல் இந்த ஸ்டவ் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் டில் தென், பை பை ஃப்ரம் அம்ரிதா.